ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். மொய்யாட்டால் முடியாதில்லை, மொய்யலாவிட்டால் முடிக்கின்ற இதுமில்லை. கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, முக்கியமாக வந்து பார்த்தோம்னா, ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லை ஒரு பிஜி கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எனக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேணும் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா ஒன்று எஸ்எஸ்சி ட்ரை பண்ணலாம், இல்லை பேங்க் ஜாப் ட்ரை பண்ணலாம், இல்லை ரயில்வே ட்ரை பண்ணலாம், இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வேகன்ஸி இருக்கு உங்களுக்கு. பட் இதை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தா பிஎஸ்யு கம்பெனியோட வேகன்சி இருக்கு உங்களுக்கு. அதாவது வேகன்சி வைஸாக பிஎஸ்யூக்கு கொஞ்சம் அதிக அளவில் இருக்குது அப்படி கூட வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட கம்பெனி இந்தியாவில் மட்டும் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பொறுத்து மினி ரத்னா, நவரத்னா, இந்த மாதிரி வந்து ஒரு நாளா மகாரத்னா, அந்த மாதிரி நாளாக வந்து டிவைட் பண்ணுறாங்க உங்களுக்கு. கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட பிஎஸ்யூ கம்பெனி இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான கம்பெனி பொறுத்தவரை வேகன்சி அதிக அளவில் இருக்கும், உங்களுக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான சேலரி கிடைக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதை விட அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த பிஎஸ்யூ கம்பெனியில் நல்லா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க பிஎஸ்யூ கம்பெனியில் ஜாப் வாங்குறதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், ஒரு இன்ஜினியரிங் முடிச்சவங்க தான் ட்ரை பண்ணலாமா, இல்லை இன்ஜினியரிங்கில் எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான வேகன்சி இருக்கும், இல்லை வேறு எம்எஸ்சி முடிச்சவங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். முக்கியமாக என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதலாம், இல்லை டேரெக்டாக ரெக்ரூட்மெண்ட் போடுவாங்களா, இல்லை பிளேஸ்மெண்ட்டில் கூட இந்த மாதிரியான கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தோமா, ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு ஒரு நல்ல வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும் அந்த மாதிரி வச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, முக்கியமாக இன்ஜினியரிங் முடித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியறதில்ல. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணலாம், நீங்கள் வந்து ஜாப் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஜாப் வாங்கலாம், இவ்வளோ சேலரி இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி டீட்டெயிலாம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களோட கெரியருக்கு வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பிஎஸ்யூ கம்பெனி அப்படின்னா என்னென்னு பார்த்தலாம். ஆல்ரெடி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஜென்ரலாக பிஎஸ்யூனா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை பொறுத்தவரையும் பேசிக் டீட்டெயில் அப்படின்னு எடுத்துகிறோம் அப்படின்னா, இதோட அந்த ஃபுல் இதில் வந்து பார்த்தோம்னா 51% மேலே வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே தான் வந்து ரன் ஆகிட்டுருக்கும் உங்களுக்கு. ஸோ 51%க்கு மேலே உங்களுக்கு ஒன்று 51% இல்லை அதுக்கு மேலே வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே தான் வந்து ரன் ஆகிட்டுருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான கம்பெனிலாம் போகிறப்ப ஒரு செமி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம். இங்கே வந்து ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணிக்கு கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட கம்பெனி இந்தியாவில் மட்டும் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இதை வந்து பார்த்தா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி மகாரத்னா, நவரத்னா, மினி ரத்னா 1, மினி ரத்னா 2 இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக வந்து டிவைட் பண்ணுவாங்க நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரியான கம்பெனியில் ஜாப் போகிறப்பனால நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன மாதிரியான சேலரி கிடைக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தா சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த பென்ஷன் இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே அளவு பெனிஃபிட்ஸ் இங்கேயும் இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ரொமோஷனும் சூப்பர் சூப்பராக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணால் கூட உங்களோட கம்பெனி பேஸில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு லீவ் ப்ளஸ் சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. சொல்லப்போனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பதிலாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதிக வேகன்சி வேணும், பட் கொஞ்சம் குயிக்காக வந்து எனக்கு ஜாப் கிடைக்கணும் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா, முக்கியமாக இன்ஜினியரிங் முடித்தவங்க இந்த பிஎஸ்யு கம்பெனி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்காக இன்ஜினியரிங் முடித்தவங்க மட்டும் இல்லை, சப்போஸ் நீங்கள் எம்எஸ்சி இந்த மாதிரி முடிச்சுட்டு கூட உங்களுக்கு கேட், நெட் எக்ஸாம் இதுக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில வேகன்சி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தா என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கேட் எக்ஸாமோட ஸ்கோர், நிறைய கம்பெனி வந்து பார்த்தோம்னா 300 கம்பெனியில் ஒரு பாதி கூட வந்து நம்ம சொல்லலாம் கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு. ஸோ இந்த கேட் எக்ஸாம் பற்றி டெப்த் டீட்டெயில் உங்களுக்கு, யார் யார் எலிஜிபிள், ப்ளஸ் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு எப்படி இருக்கும், நான் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி டெப்த் வீடியோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணி விடுறேன் உங்களுக்கு, சப்போஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கேட் எக்ஸாமோட ஸ்கோரை இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக கேட் எக்ஸாமோட ஸ்கோர் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக வந்து ஜாப் வந்து தந்துட மாட்டாங்க உங்களுக்கு. ஸோ அவங்க வந்து பார்த்தா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 300 கம்பெனி வந்து நம்ம பார்த்தோம். இதில் ஒரு கம்பெனி வந்து பார்த்தோன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் IOCL அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இன்ஜினியரிங் முடிச்சவங்க, முக்கியமாக ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க கேட் எக்ஸாமில் இவ்வளோ ஸ்கோருக்கு மேலே வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் இல்லை ஜாப் போர்ட்டல் இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களை வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அவங்க கம்பெனி பேஸில் வந்து பார்த்தோம்னா குரூப் டிஸ்கஷன்,
பர்சனல் இன்டர்வியூ ப்ளஸ் மெடிக்கல் ரவுண்ட் எல்லாமே வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் முடித்து ஃபைனலாக எவ்வளோ ஸ்கோர் வரீங்களோ அதில் ஹையஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க, ப்ளஸ் வேக்கன்சி எப்படி இருக்குது, ப்ளஸ் அதில் கேட்டகரி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வந்து பார்த்தா உங்களுக்கு ஜாப் வந்து தருவாங்க உங்களுக்கு. அதுக்காக உடனே கேட் எக்ஸாமில் ரொம்ப ஹை மார்க் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, கேட்டில் ஓரளவு ஒரு பாதிக்கு பாதி மேலே இருந்தாவே நிறைய கம்பெனியில் வந்து பார்த்தா வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ கேட் எக்ஸாம் பொறுத்தவரையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்மளுக்கு, பிஹெச்டி பண்ணுறதுக்கு, எம்ஏ எம்டெக் படிக்கிறதுக்கு, எம்ஏ எம்டெக்கில் டாப் லெவல் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும். அதே மாதிரி இது ஒன் ஆஃப் தி பெனிஃபிட்ஸாக முடிஞ்சளவுக்கு கேட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இருக்குது. அப்படின்னா கேட் எக்ஸாம் பொறுத்தவரையும் இன்ஜினியரிங்லாம் தேர்ட் இயர்லேருந்தே ட்ரை பண்ணலாம், எம்எஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர்லேருந்தே வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய டிகிரி முடித்தவங்களுக்கு கேட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இருக்குது. பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி முடித்தவங்க, எம்பிபிஎஸ் முடித்தவங்க, பிடிஎஸ் முடித்தவங்க எல்லாருமே கேட் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பிஎஸ்யூ கம்பெனியில் வந்து ஜாப் கிடச்சிடும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இன்ஜினியரிங் இல்லை எம்எஸ்சி இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், கேட் எக்ஸாம் எழுதணும், அதில் ஓரளவு நல்ல மார்க் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் கம்பெனிக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி பேஸில் குரூப் டிஸ்கஷன் ப்ளஸ் பர்சனல் இன்டர்வியூ ப்ளஸ் மெடிக்கல் ரவுண்ட் இந்த மாதிரியான சில ரவுண்ட்ஸ் வந்து நடக்கும் உங்களுக்கு. பட் அந்த கம்பெனி வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான் மினிமம் குவாலிஃபைங் மார்க் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க, கேட்டில் இவ்வளோ மார்க் வச்சுருக்கணும் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி வந்து சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு வருஷமே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாப் வந்து வாங்கிக்கலாம். பட் நிறைய கம்பெனி வந்து பார்த்தா கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதனால் ஒரு கம்பெனியில் இல்லைனாலும் இன்னொரு கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் மற்ற ஸ்ட்ரீமை விட இந்த மெக்கானிக்கல், ட்ரிபிளி, இசிஇ அது மட்டும் இல்லாமல் சிவில் இவங்களுக்குலாம் அதுலேயும் இந்த சிவில் மெக்கானிக்கலுக்கு கொஞ்சம் அதிகளவே வேக்கன்சி இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் கேட் எக்ஸாமோட சிலபஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நீங்கள் படிக்கும் போதே இப்போ தான் காலேஜ் செகண்ட் இயர் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா படிக்கும் போதே உங்கள் பேப்பரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்ன கான்செப்ட் சொல்ல வராங்க ஜஸ்ட் மக்கப் மட்டும் பண்ணாமல் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக கேட் எக்ஸாமில் ஓரளவு நல்ல மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா கேட் எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தா மோஸ்ட்லி இப்போ இன்ஜினியரிங் அப்படின்னா இன்ஜினியரிங் ரிலவெண்ட்டான டாப்பிக்கில் தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். கேட் எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு வேலிட்டி வந்து 3 வருஷம் தர்றாங்க. ஸோ நீங்கள் 3 வருஷத்தில் இருக்க ஏதாவது வேக்கன்சி வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ கேட் எக்ஸாம் பற்றி அகெயின் சொல்கிறேன், டெப்த் டீட்டெயிலோட 2024 நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ ஒரு சில கம்பெனியோட லிஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது கேட் எக்ஸாமோட ஸ்கோர் யூஸ் பண்ணி பிஎஸ்யூ கம்பெனியில் ஜாப் தர கம்பெனியோட லிஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஹச்பிசிஎல் உங்களுக்கு, பிபிசிஎல், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், என்ஹெச்பிசி, என்டிபிசி, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் அப்படிம்பாங்க, பவர் கிரிட் உங்களுக்கு, கெயில் கம்பெனி, பெல் கம்பெனி, இந்த மாதிரி டிடிஏ, இந்த மாதிரி நிறைய கம்பெனி, இது ஒரு சில கம்பெனியோட லிஸ்ட் தான் எக்ஸட்ரா. உங்களுக்கு இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இதில் ஒவ்வொரு கம்பெனியில் ஸ்கோர் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ஒரு சில கொஞ்சம் கம்மியாக வச்சுருப்பாங்க, ஒரு சில மினிமம் குவாலிஃபைங் மார்க் கொஞ்சம் அதிகமாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ கம்பெனி பொறுத்து ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். என்ன மாதிரினா போஸ்டிங் போடுவாங்க அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இல்லை சயின்டிஸ்ட், சயின்டிஸ்ட்லேயே கிரேட் இருக்கும் உங்களுக்கு, அதாவது சிடிஇ இந்த மாதிரி போடுவாங்க உங்களுக்கு, ரிசர்ச்சர் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ அடுத்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 4 மெத்தட் இருக்கு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து அவங்க வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா இப்போ பிஎஸ்யூ கம்பெனி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பெல் கம்பெனி இருக்குது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தோம்னா அவங்களோட வேக்கன்சியை ஓனாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. அதாவது இந்த மாதிரி ஒரு 100 வேக்கன்சி இருக்குது, 200 வேக்கன்சி இருக்குது, இன்ஜினியரிங்கில் ட்ரிபிளி முடித்தவங்களுக்கு இவ்வளோ வேக்கன்சி, இசி முடித்தவங்களுக்கு இவ்வளோ வேக்கன்சி, சிவில் முடித்தவங்களுக்கு இவ்வளோ வேக்கன்சி, இல்லை எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்களுக்கு இவ்வளோ வேக்கன்சி, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்தவங்களுக்கு இவ்வளோ வேக்கன்சி, இந்த மாதிரி வந்து வேக்கன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கம்பெனி பேஸ்லேயே வந்து பார்த்தா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமோட சிலபஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் டாபிக் தான், மேக்ஸிமம் அந்த கேட் எக்ஸாமோட சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் கேட் எக்ஸாம் படிச்சிங்க அப்படின்னாவே நீங்கள் ஒன்று கேட் எக்ஸாம் எழுதி அது மூலியமாகவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை உங்களுக்கு ஓனாக வந்து அவங்க கம்பெனிலேருந்தே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு கிடைச்சா கூட நீங்கள் வந்து ஓனாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அதோட சிலபஸும் கேட்டோட சிலபஸும் மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயும் கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா ஒரு ஆன்லைன் பேஸ் டெஸ்ட்டு இல்லை ரிட்டன் எக்ஸாம் ஏதாவது இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி பேஸில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா இன்டர்வியூ எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா. ஸோ ஃபைனலாக மெடிக்கல் ஃபிட் எல்லாத்துலேயும் வந்து பார்ப்பாங்க. மெடிக்கல் ஃபிட் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா ரொம்ப ஹைட்டு வெயிட் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் இந்த மாதிரி டாக்டர்கிட்டருந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் இந்த மாதிரி சில ரூல்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான சில ரவுண்டில் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதோட எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் எல்லாமே அவங்க வெப்சைட்லேயே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, இல்லை நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது அதிலே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் இதோட சிலபஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா
பண்ணிங்கன்னா கேட் எக்ஸாமோட சிலபஸோட மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஜாப் தர ஒரு சில கம்பெனி வந்து பார்த்தோம்னா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், சாயில், ஆர்ஐஎன்எல், இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம், இதோட ஸ்கோர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மோஸ்ட்லி செட் எக்ஸாமோட, செட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் உங்களுக்கு. இதுவே நெட் பொறுத்தவரையும் ரெண்டு டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது. இதை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. யூஜிசி நெட் பற்றியும் இருக்குது, சிஎஸ்ஐஆர் நெட் பற்றியும் இருக்குது, ரெண்டோட டிஃப்ரென்ஸ் பற்றி இருக்குது உங்களுக்கு. ஸோ வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ யூஜிசி நெட் பொறுத்தவரையும் எந்த பிஜி முடித்தவங்க வேணாலும் ட்ரை பண்ணலாம். இந்த பிஜி தான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பிஜி ப்ளஸ் 55% மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிஎஸ்ஐஆர் நெட் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா இன்ஜினியரிங் முடித்தவங்க ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி முடித்தவங்க, அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சி முடித்தவங்க இவங்களாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதான். சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் பற்றியும் டெப்த் வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னது, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், இந்த மாதிரி டெப்த் வீடியோவும் வந்து அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய கம்பெனி எப்படி கேட் எக்ஸாமோட ஸ்கோர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த நெட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து நிறைய கம்பெனி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுவும் மேக்ஸிமம் யூஜிசி நெட்டோட ஸ்கோர் வந்து பார்த்தா நிறைய கம்பெனி வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நார்மலாக வந்து நீங்கள் வந்து அதுக்கான குவாலிஃபை ஆகிருக்கணும். யூஜிசி நெட் அப்படின்னா இப்போ பிஜி முடிச்சிருக்கணும், அப்புறம் நெட் எக்ஸாம் எழுதணும், அதில் குறிப்பிட்ட மார்க் வாங்கியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட நோட்டிஃபிகேஷனில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா வெல்கம் பண்ணி இருக்கா அப்படின்னா இந்த மாதிரி நெட் எக்ஸாமில் இவ்வளோ மார்க் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜிடி, இன்டர்வியூ, ப்ளஸ் மெடிக்கல் ரவுண்ட், இந்த மாதிரியான சில ரவுண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபைனல் கட் ஆஃப் ப்ளஸ் வேக்கன்சி ப்ளஸ் எந்த ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க இதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ போஸ்டிங் அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர், இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தா தேர்ட் மெத்தட் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தா கேட் எக்ஸாமோட ஸ்கோர் யூஸ் பண்ணி போகலாம். செகண்ட் வந்து பார்த்தோம்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு. தேர்ட் ஒன் பார்த்தோம்னா நெட் எக்ஸாமோட ஸ்கோர் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் போகலாம். நெட் வந்து மேக்ஸிமம் நிறைய கம்பெனி யூஜிசி நெட்டோட ஸ்கோர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு சில கம்பெனி சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு. ஸோ ரெண்டுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கா. யூஜிசி நெட் அப்படிங்கிறது ஜென்ரலான ஒரு எக்ஸாம் அப்படி கூட வந்து சொல்லலாம். சிஎஸ்ஐஆர் நெட் பொறுத்தவரை பார்த்தா சயின்ஸ் ரிலவெண்ட்டான ஒரு எக்ஸாம் அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ரெண்டுக்குமே எக்ஸாம் பேட்டர்ன் ப்ளஸ் வந்து எலிஜிபிள் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டை பற்றியுமே டெப்த் வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. அப்டேட்டட் வீடியோ அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து அப்ளோட் பண்ணுறேன் உங்களுக்கு. 2024 பற்றி அடுத்தடுத்து வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இது வந்து தேர்ட் மெத்தட் உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து நீங்கள் டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சதுலேருந்தே வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். படிக்கும்போதே டாப் லெவல் ஐஐடி, என்ஐடி, IIIT, இது மட்டும் இல்லாமல் ஐஏஎம் இந்த மாதிரியான காலேஜில் படித்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனி டைரெக்டாக பிளேஸ்மெண்ட்டுக்காக வர்றாங்க உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோ இல்லை கோர் கம்பெனியோ பிளேஸ்மெண்ட்டுக்காக வர்றாங்களோ இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனி பொறுத்தவரையும் உங்களுக்கு இந்த மாதிரியான டாப் லெவல் காலேஜுக்கு, எல்லா இன்ஜினியரிங் காலேஜுக்குமே எல்லா மேனேஜ்மெண்ட் காலேஜுக்குமே வந்து போகிறதில்ல, பட் டாப் ஐஐடி, என்ஐடி, IIIT இது மட்டும் வந்து பார்த்தா ஐஏஎம் காலேஜ், ஐஏஎஸ்சி காலேஜ் இந்த மாதிரியான காலேஜ்லாம் பிளேஸ்மெண்ட்டுக்காக போகிறாங்க உங்களுக்கு. ஸோ அங்கே போய் வந்து பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன், நார்மல் ப்ராசஸ் தான் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அதில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக பிஎஸ்யூ கம்பெனியில் ஜாப் வந்து தர்றாங்க உங்களுக்கு. ஸோ இது கம்பெனி பொறுத்து ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. பட் டாப் லெவல் காலேஜில் நிறைய கம்பெனி இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் கூட வந்து பார்த்தா ஜாப் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பட் டாப் லெவல் காலேஜ் தான் உங்களுக்கு. மிடில் லெவல், பிலோ அவரேஜ்லாம் படித்தீங்க அப்படின்னா அங்கே பிளேஸ்மெண்ட்டுக்காக வரமாட்டாங்க உங்களுக்கு. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விட ஒரு நல்ல ஜாப், அது மட்டும் இல்லாமல் சேலரி வைஸ் ஸ்டார்டிங்காக 35,000-40,000 கிடைக்கக்கூடிய ஜாப் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெப்புடேஷன் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஜாப்லாம் போயிட்டீங்க அப்படின்னா. அதனால் கண்டிப்பாக வந்து டாப் லெவல் காலேஜுக்கு தான் பிளேஸ்மெண்ட்டுக்காக வராங்க, டாப் இன்ஸ்டியூஷனுக்கு உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தா ஃபைனல் மெத்தட் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது அந்த உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்காக வர்றாங்க அப்படின்னா அது எதை பேஸ் பண்ணி இன்டர்வியூ வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்லி டெக்னிக்கல் இன்டர்வியூ தான் இருக்கும். கொஞ்சம் வந்து பார்த்தோம்னா இந்த ஆப்டியூட், ஜென்ரல் அவர்னஸ் இதை பேஸ் பண்ணி நடக்கும் உங்களுக்கு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு சில கம்பெனியோட லிஸ்ட்டு உங்களுக்கு, இந்த மாதிரியான கம்பெனிலாம் பிளேஸ்மெண்ட்டுக்காக போகிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு உங்களுக்கு. இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் கேவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், இந்த மாதிரியான கம்பெனி. ஸோ அப்புறம் வந்து பார்த்தோம்னா பிஎஸ்யு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 9-to-5 ஜாப் தான் இருக்கும், இல்லைனா 10-to-6 இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா டைம் சிப்ஸ் இது மாதிரிலாம் வந்து போட மாட்டாங்க உங்களுக்கு. ஸோ அடுத்தது இது வந்து பார்த்தோம்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து நல்லாவே பண்ணலாம், லெஸ் ஒர்க் ப்ரெஷர் உங்களுக்கு, பென்ஷன் கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தோம்னா அலவன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தா ப்ரமோஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஈஸி.
ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எப்படி வந்து பார்த்தா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் அடுத்தது ப்ரொமோஷன் கிடைக்கிதோ இந்த ஃபீல்ட்லேயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் சேலரி இன்க்ரிமெண்ட்டும் சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தோம்னா, பட் நீங்கள் எஃபர்ட்டோட இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்படின்னா, ஏன்னா தமிழ்நாடு பேஸ் பண்ணால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க அப்படின்னா டேரெக்டாக போய் சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து ட்ரை பண்ணுவாங்க, இல்லை வேறு ஏதாவது கோர் கம்பெனி ட்ரை பண்ணுவாங்க, இல்லைனா உடனே வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா பேங்க் ஜாப் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. பட் நீங்கள் படித்தது ரெலவெண்ட்டாக டெக்னிக்கலாக இவ்வளோ போஸ்டிங் இருக்கப்போ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 4 மெத்தடில் ஃபஸ்ட் மெத்தட் கேட் எக்ஸாமோட ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், 2 டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், 3rd ஒன் வந்து பார்த்தோம்னா நெட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணி போகலாம், 5th ஒன் வந்து பார்த்தா டாப் இன்ஸ்டியூட்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா அங்கேயே பிளேஸ்மெண்ட்டுக்காக வந்துகிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான கம்பெனிலாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து வந்து பார்த்தா பிஎஸ்யூ கம்பெனியோட வேகன்சி வந்து அப்படின்னா நம்ம சேனல்லையும் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.